வணக்கம், குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. கவி கிரியேஷனோட இது ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் பரம்பொருள். இது இன்னைக்கு ஃபஸ்ட் ஷோ. ஆல்ரெடி ரிப்போர்ட்ஸ் ஆர் கம்மிங் குட், பாசிட்டிவ் ரிஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் அமிதாஷ் அரவிந்தாஷ் கூட இருக்காங்க, அவர் பேசுகிறேன் சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யூர் சப்போர்ட் சார். நீங்கள் ஹாய் அரவிந்தாஜ் டைரக்டர், எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வெளியில் ஸ்க்ரீன் பண்ணுறோம், ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் எல்லாமே, உங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம், அமிதாஷ். பரம்பொருள் வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஷோ, உள்ளே வர முடியல, அவ்வளோ நர்வஸாக இருந்தது. ஸோ நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது அதே தான், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாசிட்டிவாக ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போது வெளியில் வரும்போது எல்லோரும் பாசிட்டிவாக என்கரேஜிங்காக பேசினாங்க. அது இது ஒரு 2 இயர்ஸ் அரவிந்தோட எஃபர்ட். ஸோ அரவிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ப்ரொடியூசர் கிரி சாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க எல்லாருக்கும், ரொம்ப நன்றி வந்ததுக்கு, ரொம்ப நன்றி. டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே படம் பார்த்துருக்கீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இல்லை, அது நம்ம ப்ரொமோ சாங்காக தான் பிளான் பண்ணோம். அது ஷூட் பண்ணும் போதே எல்லாருக்குமே தெரியும் நம்ம படத்தில் வைக்கல அப்படிங்கிறது. அது வந்து இப்போ பப்ளிசிட்டிக்காக பண்ண சாங் தான் அது. அது வந்து படத்தில் இருக்கிற வருஷனோட ரீமிக்ஸ் சாங் அது. ஒரிஜினல் மாதிரி கவி கிரியேஷன் ஆஃபீஸில் இருக்கு. இல்லை, சிலையோட மேக்கிங் வந்து ஒரு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராசஸாக இருந்தது. அரவிந்த் வந்து நிறைய ஸ்கல்ப்டர்ஸை மீட் பண்ணி, இந்த மாதிரி இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க மீட் பண்ணி நிறைய ரீசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ட் டிரெக்டர் குமார் கங்கப்பனுக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும், ஏன்னா அவங்க தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எவ்வளோ ஆத்தென்டிக்காக பண்ண முடியுமோன்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ட் டிரெக்டர் அண்ட் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா அது அந்த சிலை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது தேவை, அந்த அந்த ஒரு சீடு தேவை, அது அவங்க பண்ணியிருக்காங்க நான் நம்புகிறேன். நீங்களும் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். கேரக்டரா ஒரு சுவாரஸ்யத்துக்காக எழுதுனது, கேரக்டர் சுவாரஸ்யத்துக்காக எழுதுனதுதான். மற்றபடி தப்பு செய்த சரத்குமார் தப்பு இல்லாத நியாயமா சார், பொதுவா படத்துல வந்து கொடுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கும் போது இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிருக்காங்களே. இல்லை, அவங்க படம் பார்த்து அவங்க மறந்துட்டாங்களா, பெருசாக அவங்க அப்ஜெக்ஷன் எதுவும் சொல்லலை. இல்லை இல்லை, என்ன காரணம்னா கடைசியில் பெரிய அரசு வராரு, கூட்டிட்டு போகிறாரு, மறுபடியும் யூனிஃபார்மில் வராரு, அதான் இல்லை இல்லை. அப்புறம் இன்னும் வந்து போலீஸ் எல்லாக்காவில் இப்படிப்பட்ட ஆளுக்கு இருக்காங்கன்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, அப்படிதான். தொடர்ந்து தப்பு செய்கிறவங்க இன்னும் தண்டிக்கப்படாமல் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. ஆமாம், தண்டிக்கிறதும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்போது எல்லாமே கலந்தது தானே, எல்லா இதுவும் நம்ம யாரும் பிரித்து பார்க்க முடியாது, இந்த டிபார்ட்மெண்ட் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பரம்பொருள் பரம்பொருள்னா ஆதி, நம்ம வந்து முதன்மையானது, அதுக்கு வந்து குறிப்பிட்ட எந்த கடவுளும் இல்லாமல் பொதுத்தன்மையான ஒரு டேர்மாக தான் பார்க்குறோம் பரம்பொருள்ங்கிறது, அல்டிமேட் பவர்ங்கிற மாதிரி. சாமி சிலையை கூட சாமி நம்ம நம்பிக்கிட்டோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப ஈஸியாக சிலையில் கடத்துகிறாங்க, அவங்க வந்து தண்டிக்கப்படாமல் இருக்காங்க, இதுங்களை போனால் அந்த சிலை திருத்தினது வந்து நியாயங்கிற மாதிரி ஒரு
எப்பயுமே இதெல்லாம் சொல்லாமா எனக்கு புரியல படம் எனக்கு எப்பயுமே போலிக்கும் இது இந்த அது வந்து ஒரிஜினலாகவே சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. அந்த இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். முடிஞ்சளவு லேப் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போனால் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு தோணுது. சில விஷயம் இப்போ பேச முடியாது. நம்ம இன்னும் ஒன் வீக் டூ வீக் கழிச்சுனா அவங்க டீட்டெயிலாக அதெல்லாம் சொல்கிறாங்க. எடுத்துருக்கோம் எடுத்தோம் எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாமே ரொம்ப நம்ம ரெகுலராக காமிக்கிற ஆட்கள் மாதிரி இல்லாமல் அவங்க எந்த கிளாஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வராங்கலாம் கொஞ்சம் அது ஸ்டடி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கேரக்டருக்கு அப்படி ஒருத்தர் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸ்க்ரீனில் பார்க்குறது புதுசாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நீங்களும் அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலகிருஷ்ணன் சார் வந்து அமிதாஷோட தியேட்டர் ஆக்டிங்கில் குரு அவர். ஸோ அமிதாஷ் சார் ரெஃபர் பண்ணார். எனக்கு அவர் பார்த்தோன்னே கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு தான் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அவர் தான் அந்த டைமில் அவர் லாங் ஹேர் அந்த இதே லுக்கில் இருந்தார். ஸோ காஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அந்த லுக் டெஸ்ட் வச்சு பார்த்தா கரெக்டாக இருந்தது. அருந்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு நான் ஒரு 15-20 இயர்ஸாக நான் அவரோட ஃபேன். ஸோ இது வந்து ஒரு குரு தட்சிண மாதிரின்னு சொல்லலாம். இல்லை அது வந்து ஃபிக்ஷனலான ஒரு கேரக்டர் தான். சார் பார்த்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக